எல்லோருக்கும் வணக்கம். சமயபுரம் அம்மனுக்கு தீபாராதனை காட்டும் போது நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமயத்தில் வந்து காக்கும் மாரியம்மன் பெண்களின் தாயாக விளங்குகின்றால் இந்த ஊர் கண்ணபுரம் என்றும், இங்கு வீற்றிருக்கும் மகமாயி கண்ணபுர ஆத்தாள் என்றும் வணங்கப்படுறாங்க. விக்ரமபுரம், மகா காளிபுரம் என்று இந்த ஊருக்கு பெயர்கள் இருக்கு. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை சக்தியின் ஆதி வடிவம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் வைஷ்ணவி என்ற பெயரில் குடிக்கொண்டிருந்திருக்காங்க. இந்த சக்தியின் உக்ரம் தாங்காத அப்போதிருந்த சுவாமிகள் ஸ்ரீ சக்கர வடிவிலான அன்னையை கண்ணபுரம் என்ற தலத்தில் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. ஆண்டுகள் பல ஓடிருக்கு. கண்ணபுரத்தில் குடிக்கொண்டிருந்த அன்னை புற்று வடிவில் வேப்ப மரம் சூழ காட்சி தந்திருக்காங்க. அவள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் காலமும் ஒரு நாள் வந்திருந்தது. தென்பாண்டிய நாட்டில் திருமணம் முடித்து கொண்ட தம்பதி இருவர் தங்களது உறவினர்களோடு காவிரியை தாண்டி வந்து கொண்டிருந்திருக்காங்க. மாலை நெருங்கி கொண்டிருந்தது. இருட்டுவதற்குள் அடுத்த ஊரை அடைந்துவிட வேண்டும் என்று கூட்டம் வேகமாக நடைபோட்டது. முதியவர்களும் குழந்தைகளும் மூடப்பட்ட வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்திருக்காங்க. இருள் சூழ தொடங்கியதான். அது ஒரு அடர்ந்த வனம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீப்பந்தங்களின் உதவியோடு அவர்களின் பயணம் தொடர்ந்திருக்காங்க. அந்த வேளையில் கல்வர் கூட்டம் ஒன்று அவர்களை வழிமறைச்சது. திடீரென தாக்குதல்கள் நடத்தி பொன்னையும் பொருளையும் கவர்ந்து கொண்டிருக்காங்க. மூவர் கொல்லப்பட்டிருக்காங்க. புது மாப்பிளை உள்ளிட்ட சில வாலிபர்கள் கல்வரால் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருந்த வேளையில் மானம் காக்க வேண்டி மணமகளும் அவளுடைய தோழி உறுத்தியும் அங்கு இருந்து தப்பி காட்டுக்குள் மறைஞ்சிருக்காங்க. இடையில தோழி வழிமாறி சென்று விட்டார். மணப்பெண் மட்டுமே அழுந்தபடி ஒரு இடத்துல இனப்பாரிருக்காங்க. அந்த இடம்தான் கண்ணபுரம் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த பெண் அம்மனிடம், காலையில் ஏறிய திருமாங்கல்யம் இரவுக்குள்ளே இறங்கிவிடுது. என் உறவுகளும் சுற்றங்களும் என்னை விட்டு போய்விட்டார்கள். காலமெல்லாம் உன்னை நம்பியிருந்த என்னை கைவிட்டாயே. ஆயிரம் கண்ணுடையாள் என்று உன்னை சொல்கிறார்களே, அதில் ஒரு கண் கூடவா எனக்காக திறக்கவில்லை. அத்தனை கண்ணும் அழிந்து போனதா தெய்வம் என்று உன்னை நம்பியவளுக்கு இதுதான் நீ காட்டும் நியாயமா? சத்தியமா சொல்றேன், இன்று இரவுக்குள் எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். என் உறவுகள் வந்து சேராவிட்டால் இதோ நீ குடிக்கொண்டிருந்த இதே மரத்தில் தூக்கிட்டு தொங்குவேன் என்று அந்த பெண் அம்மனிடம் அழுதபடி முறையிட்டிருக்காங்க. உடனே அம்மன் அந்த பெண்ணுக்கு தோன்றியிருக்காங்க. நள்ளிரவுல தனித்த அந்த மரத்தடியே அமர்ந்திருக்கா அந்த மணமகள். ஓடி வந்த களைப்பையும் சோகமும் அவளை உறக்கத்தில் ஆழ்த்தியது. வலுக்கட்டாயமாக விழித்திருந்தால் தொலைவில் ஒரு சலங்கை சத்தம் கேட்டதாம். புதிதாக வந்த அந்த பெண்ணின் அழகு அந்த மணமகளை கவனம் கொள்ள செய்தது. நீ யாரம்மா என்று அந்த பெண்ணிடம் கேட்கவும் எல்லா கதையும் மணமகள் கூறியிருக்கா. எந்த உறவும் இன்றி அந்த கதையை கேட்ட அந்த மஞ்சள் புடவைக்காரி, நிச்சயமாக உனக்கு நீதி கிடைக்கும், கவலைப்படாதே என்று தலையெல்லாம் அரைக்கிறது, கொஞ்சம் தலையை பார்த்து விடு என்றிருக்கா. அந்த காலத்தில் பெண்களுக்கு தலை பார்த்து விடுவது ரொம்ப விருப்பமான செயல் என்பதால் மணப்பெண்ணும் அவன் தலையை பிரித்து பார்த்து தொடங்கியிருக்கா. அவ்வளவுதான் மணப்பெண் அலறிவிட்டாள். ரோம கால்கள் அனைத்திலும் ஒவ்வொன்றிலும் ஒரு கண் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறது. தாயே என்று கதறியதும் எனக்காக கண் அழிந்து போயது என்றாய். நான் ஆயிரம் கண் உடையவள். இதனால தான் இந்த இடமே கண்ணபுரம் என்றது. உனக்கான நீதி காலையில கிடைக்கும், பொறுத்திருந்து நீ பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதியை வழங்குவதில் எத்தனை பெரிய நீதிபதி என்றும் நீயே எனக்கு சாட்சியாவா என்று கூறிய அந்த மஞ்சள் புடவக்காரி மகமாயி மாரியம்மனாக உருமாறி மறைந்து போயிருக்காங்க. பொழுது விழுந்தது. விஜயநகர ஆட்சியை சேர்ந்த காவலர்கள் பலர் அந்த கல்வர்களையும் அவர்கள் கடத்தி கொண்டு போன சிலரையும் கூட்டிக் கொண்டு அங்கே வந்திருக்காங்க. இறந்து போன மூவர் தவிர அந்த பெண்ணின் உறவுகள் எல்லாமே அவளை கண்டு அணைத்து கொண்டது. கல்வர்களுக்கு தண்டனை கிடைத்தது. மணமகளும் திரும்பவும் ஒரு இனிமையான வாழ்வு கிடைத்தது. அந்த பெண் தன்னாலான பொருள் உதவியை கண்ணபுரத்து ஆலயத்திற்கு அளித்தால் விஜயநகர ஆட்சியில் கோவில் சிறிதாக கட்டப்பட்டது.
பின்பு கிபி 1804 விஜயநகர சொக்கநாதர் நாயக்க மன்னரால் தற்போதைய ஆலயம் கட்டப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 1000 கண்ணுடையவள் மகமாயி எல்லோரையும் கவனித்து ஆட்சி செய்யும் தாயாக விளங்குகின்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதால் இந்த கோவில்களுக்கு தமிழகத்தில் பிற பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலத்தில் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தராங்க. உற்சவ அம்மனின் திருநாமம் 1000 கண்ணுடையால் கருப்பண்ண சுவாமி குதிரை வாகனத்தில் இந்த தலத்தில் காவல் புரிகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு பரிகார தலமாக தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த தலத்தை காவல் புரிகிறாங்க. இந்த கோவிலில் 3 விநாயகர்கள் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஒரே கருவறையில் அருள்பாலிக்கின்றாங்க. இந்த தல அம்மன் சிவரூபமாக கருதப்படுவதால் விபூதியை பிரசாதமாக தடப்படுது. வேப்ப மரந்தான் இது தலவிருச்சம். சமயபுரம் மாரியம்மன் வணங்கினால் நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெறும் பூச்சிரிதல் விழா, சித்திரை தேரோட்டம், தெப்ப திருவிழா பிரசித்தி பெற்றது. ஸ்ரீரங்கநாதனின் தங்கையாக போற்றி வணங்கப்படும் சமயபுரம் மாரியம்மனுக்கு தைப்பூச நன்னாளில் அண்ணன் ரங்கநாதரிடம் இருந்து சீர்வரிசைகள் வருகின்றது. அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும்போது பூச்சிரிதல் விழா நடைபெறும். அப்போது சமயபுரம் மாரியம்மனுக்கு முதல் பூவாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் இருந்து வரும் பூவாக பயன்படுத்தப்படுது. அதே போல சித்திரை தேரோட்டத்தின் போது சமயபுரம் மாரியம்மனுக்காக சீர்வரிசைகள் திருவானைக்கானம் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் இருந்து வருது அப்படின்னே சொல்லலாம். சிறப்பு வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தெப்ப உற்சவம் நடைபெறும். தெப்ப உற்சவம் பெரும்பாலும் சித்திரை மாதத்தில் அம்மன் கோவில்களில் நடைபெறும் விழாவாகும். கோடை வெயிலின் தாக்கத்தை மறைந்து குளிர்கரையில வசந்த ரூதில் சில்லென்று இயற்கையின் குளுமையை தர சூரியனின் பரம விரோதியான சுக்கிரனால் தான் முடியும். திருவிழாவை கொண்டாடி மகிழ்ச்சியை இதற்கெல்லாம் காரகன் சுக்கிரன்தான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் தெப்ப உற்சவம் நடக்க வேண்டும் என்றால் குளத்தில் நீர் நிறைந்திருக்க வேண்டும். ஊருக்கு நடுவே குளத்தில் நீர் நிறைந்திருந்தால்தான் ஊரில் தண்ணீர் பஞ்சமே வராது. வீட்டில் பணத்தை சிக்கனமாக செலவழித்தால் பண தட்டுப்பாடு வராது என தண்ணீர் பணம் இரண்டிற்கும் காரகனாக சுக்கிரன் விளங்கும்படியாக அமைந்துள்ளதுதான் இந்த தெப்ப உற்சவம். நாம் படும் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை தருபவர் சுக்கிரன். எந்த ஒரு பிரச்சனையின் தீர்வை உற்று நோக்கினால் அதில் சுக்கிரனின் பங்கு இருப்பது புரியும். நோயாளிகளின் நோயை குணப்படுத்தி சுகமளிப்பவர் சுக்கிரன். இருட்டிற்கு வெளிச்சம் அளிப்பவர் சுக்கிரன். மன வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவர் சுக்கிரன். இந்த கருவறையில் உள்ள மாரியம்மன் முற்றிலும் சிதையிலான உருவம். இதனால்தான் இதற்கு அபிஷேகம் கிடையாது. அபிஷேகத்தால் ஏற்படும் சிதைவுகளை தடுப்பதற்காக உலோகத்தாலான உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படுது. மற்ற சில கோவில்களைப் போல கோப முகமாக இல்லாமல் அன்பும் அருளும் முகத்தோடு சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. சித்திரை மாதங்களில் பூச்சரிதல் விழா விமரிசையாக நடைபெறும். இந்த மாதங்களில் வெயிலின் உக்கிரம் கடுமையாக இருப்பதால் அம்மன் குளிர்விப்பதற்காக பூக்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். தமிழகத்திலேயே பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் தெய்வம் என்றால் அது சமயபுரம் மாரியம்மன் தான். இதற்கு பெயர் பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் பக்தர்களுக்கு ஏற்படும் நோயின் தாக்கத்தை குறைப்பதற்காக அம்மன் எடுக்கும் விரதம் தான் இந்த பச்சை பட்டினி விரதம். அம்மனுக்கு நெய்வேத்தியம் கிடையாது, அதற்கு பதிலாக நீர்மோர் படைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.